Hey guys, welcome or welcome back to my channel, the C2G Lifestyle. In the channel, you are first time parking, please subscribe to this video, like your friends, share your comment. Number 10 haircare tips na paakaporom indha video la naanga kuda haircare do's and don'ts share panirken so marakama indha video fulla paarenga idu part 1 video part 2 video kudiya sikkaram nama channel la varum so neenga adha miss panama paakanona marakama nama channel ku subscribe panikonga first haircare ku nama enna la follow pannalam abdinga tips paakalam tip number 1 scalp massage pandrathu Scalp massage பண்றதால நம்ம ஸ்கால்ப்ல இருக்க டென்ஷன் எல்லாம் ரிடூஸ் ஆகி ஹேர் growth-க்கு ப்ரோமோட் பண்ணும். அடுத்து ஹெட்ஏக்ஸ் அப்படி இல்ல மைக்ரேன் அந்த மாதிரி इश्यूज இருந்துச்சா உங்களுக்கு ரிலாக்ஸிங்கான ஒரு ஹெட் மசாஜ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கால்ப் மசாஜ் பண்றதால நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ் நல்லாவே ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஹேர் ஃபாலிகல்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆச்சுனா முடி வளர்றப்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹேரா வளரும். So, அடுத்து blood circulation ரொம்பவே நல்லா இருக்கும் மசாஜ் பண்றப்ப உங்களோட எல்லா ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கும் நல்ல blood circulate ஆகும் சோ இதனாலயே உங்களுக்கு ஹேர் growth-க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கையால மசாஜ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மசாஜஸ் நிறைய விக்குது நான் இது மினிசோல இருந்து வாங்கினேன் சோ நீங்க அந்த மாதிரி கூட மசாஜஸ் வாங்கி வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இல்லாம உங்க அம்மா அப்படி இல்லை வீட்டுல யார யாரா இருந்தாங்களோ அவங்கள மசாஜ் பண்ண விட சொன்னீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் சோ இதுதான் டிப் நம்பர் 1 டிப் நம்பர் 2 என்னோட ரொம்பவே ஃபேவரட் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ஸ ட்ரிம் பண்ணுறது எனக்கு அது ரொம்பவே நல்ல ஹெல்ப் ஆயிருக்கு என்னன்னா நமக்கு ஸ்லிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரே வழி என்ஸ ட்ரிம் பண்ணுறது தான் ஸ்லிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா ஹேர் பிரேக்கேஜ் ஆகும் ஹேர் பிரேக்கேஜ்னு ஒன்றும் கிடையாது பாதியில் நம்மளோட ஹேர் வந்து பிரேக் ஆகி வரும் ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ஹேர் ஃபால் இருக்கும் ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஹேரை நல்லா ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதால உங்களுக்கு நல்லா ஃப்ரிஸியான ஹேர் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்மூத்தான ஹேர் கிடைக்கும் நீங்கள் சலூன் போயிட்டு ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு எப்பயுமே ஸ்மூத்தாக இருக்கும்ல ஒரு 1 month-க்கு ஒரு 2-3 weeks-க்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தின்னர் என்ஸ் முடி வளர வளர அடியில் ரொம்ப தின்னாக இருக்கும்ல ஸோ அதை நீங்கள் அந்த இடத்த நம்ம ஸ்பிளிட் என்ஸில் கட் பண்ணிட்டோம் நமக்கு நல்ல திக்கான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேர் க்ரோத்தையுமே ஸ்டிமுலேட் பண்ணும் ஸோ அதுவுமே நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு டீடேங்கிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்லி சாப்டாக இருக்குல்ல ஸோ அதனால என்ஸ்லாம் ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ டீடேங்கிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்பர் 3 டிஷர்ட் யூஸ் பண்ணி நம்ம தலையை கட்டுறது தான் ஹெட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் பெரிய டவல் எடுத்து நம்ம தலையில் வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபி டவல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம தலையை கட்டுறப்போ நம்ம ஹேர் ரொம்ப ஃப்ரிஸி ஆக்கிடும் நம்மளோட நேச்சுரல் ஹேர் பேட்டர்னே மாற்றிடும் இப்போ உங்களுக்கு வேவியாகனா அது வேறு மாதிரி ஆகிடும் அதுவும் இல்லாமல் ப்ளஸ் நிறைய ஃப்ரிஸ்ஸும் வரும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி டிஷர்ட் ட்ராப் பண்ணணும் இந்த டிஷர்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கலாம் இல்லைனா நிறைய வீடியோஸ் இருக்குது அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து ஃப்ரிஸி ஆகாமல் இருக்கும் உங்களோட மாய்ஸ்சர் அதாவது தண்ணி போட்டு குளிச்சிருக்கோம்ல அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு ஃப்ரிஸி ஆகாமல் இருக்கும் அது மட்டும் தான் இல்லை உங்ககிட்ட டிஷர்ட் இல்லை அப்படின்னா ஒரு மெலிசான கிளாத் டவல் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க பெரிய ஃப்ளஃபி டவல்ஸ் யூஸ் பண்ணாதுங்க ஸோ கிளாத் டவல் அப்படி இல்லைன்னா மைக்ரோ ஃபைபர் டவல் அப்படி இல்லைன்னா டிஷர்ட் தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஸோ அதுதான் டிப் நம்பர் 4 நான் இப்போ ரீசெண்டாக ட்ரை பண்ணிட்டேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்புவை வாட்டர் கூட டைல்யூட் பண்ணிக்கிறது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பூவில் இருக்க கெமிக்கல்ஸை அதோட கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது இது உங்களுக்கு ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சுன்னா ஷாம்புவை டைரெக்டாக போட்டு வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஸோ இது நிஜமாகவே எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு நமக்கு கெமிக்கலோட கான்சன்ட்ரேஷனும் குறையுது ஸோ இதில் ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது நான் எப்படிலாம் வந்து மிக்ஸ் பண்ணணும் எப்படி டைல்யூட் பண்ணணும்னு காமிச்சேன் கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கோங்க இவ்வளோ வாட்டர் வேணாம் கொஞ்சமாக உங்களோட ஹேரோட டென்சிட்டி எப்படின்னா லென்த்தை பொறுத்து ஸோ வாட்டர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கையில் எவ்வளோ ஷாம்பு எடுப்பீங்களோ அதே ஷாம்பு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம் மாதிரி வரும் ஸோ அதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் ரொம்பவே நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணுறது ஹேருக்கு ஹாட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1-2-3 hours வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹெட் பாத் பண்ணிக்கோங்க இது பண்ணுறதால நமக்கு ஹேர் பிரேக்கேஜ் குறையும் அதுவும் இல்லாமல் நம்ம ஹெட்டில் இருக்க போர்ஸில் இருக்க செபாஷியஸ் கிளான்ஸ் இருக்கும் ஸோ அங்கேயுமே ஆயில் செக்ரேட் ஆகும் ஸோ அதை ரெகுலேட் பண்ணும் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கேல்ப் ஆச்சுன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஆயில் ஸ்டிமுலேஷன் இருக்குல்ல அது கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கேஜ் ப்ரிவென்ட் ஆகும்
இதில் வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக கொண்டு போய் ஹீட் பண்ணாமல் டபுள் பாயிலிங் பண்ணுங்கள். டபுள் பாயிலிங்னா வாட்டரை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் ஒரு கப்பில் கொஞ்சம் ஆயில், என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ, கோகனட் ஆயிலாக இருக்கலாம், கேஸ்டர் ஆயிலாக இருக்கலாம், அப்படின்னா நீங்கள் மிக்சர் கூட பண்ணிக்கலாம், ஜிஞ்சர்லி ஆயிலாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஆயிலுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி டபுள் பாயிலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிலில் இருக்க வேல்யூஸும் போகாமல் இருக்கும். டைரெக்ட் ஹீட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்பரேச்சர் கிடைக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் நம்மளோட ஸ்கேல்புக்கு ஏற்றதாக இருக்கும். ஹேர் கேர் டூஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இதை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டோன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளோ ட்ரை பண்ணுறது. ப்ளோ ட்ரை பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை. ஹேர் பாத் பண்ணோடனே நீங்கள் போயிட்டு எப்போ பார்த்தாலும் ப்ளோ ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ ஹேர் ட்ரை பண்ணுங்கள். காற்றுலேயே நல்லா காய விட்டுருங்க. அப்படின்னா உங்கள் வீட்டில் டேபிள் இல்லை சீக்கிரமாக காயணும்னா டேபிள் ஃபேன் இருந்துச்சுன்னா அதில் காயிடுங்க. இல்லைனா உங்கள் ப்ளோ ட்ரையரில் கோல்டு செட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். ஹாட் ஏர் வச்சு எப்பயுமே ப்ளோ ட்ரை பண்ணுறது உங்களோட ஏரில் இருக்க அந்த மாய்ஸ்சரை எடுத்துரும். ஸோ உங்கள் ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகிடும், ரொம்ப பிரிட்டில் ஆகிடும், உடையறதுக்கு ரொம்ப நிறைய சான்ஸ் வந்துடும். இதனால இன்னொரு பெரிய காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ட்ரஃப் வரும். கண்டிப்பாக டான்ட்ரஃப் வரும். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரோட டெக்ஸ்டரே மாறிடும். ஹேர் ட்ரை பண்ணுறப்பையும் ப்ளோ ட்ரை பண்ணுறப்பையுமே உங்களுக்கு ஹேரோட டெக்ஸ்டர் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது அடுத்தது ஹேர் லாஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோவே பண்ணாதீங்க. ஸோ டோன்ஸில் எடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஷவர் எடுக்கிறது. ஸோ நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ஹாட் வாட்டரில் பண்ணால் நம்ம ஹேரில் இருக்க ஃபாலிக்கல்ஸ்லாம் ரொம்பவே வந்து வீக் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ஃபாலிக்கல்ஸ்லாம் லைட்டாக ஓப்பன் வேறு ஆகும். நம்ம எப்படி ஃபேஸுக்கு ஸ்ட்ரீம் பண்ணால் நம்ம ஃபேஸில் இருக்க போர் லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகுமோ அதே மாதிரி ஹேரில் இருக்க போர்ஸுமே லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா ஈஸியாக உங்களுக்கு அதுலேருந்து ஹேர்லாம் லாஸ் ஆகிடும், சீக்கிரமாக கொட்டிடும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண உடனே நீங்கள் கோம் பண்ணுறப்பே நல்லா கொட்டும். ஸோ அதனால் ஹேர் வாஷ் ஹாட் வாட்டரில் பண்ணவே கூடாது. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்ப்பை ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாகவோ இல்லை ரொம்ப ஆயிலியாகவோ இருந்துச்சுனாலும் இந்த ரெண்டு கண்டிஷனுமே உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். ஸோ அதனால் மீடியம் அப்படின்னா லூக்வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கோல்டாகவும் கூடாது, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கூடாது. ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தான். ஸோ அதனால் மீடியமாக இருக்க வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அடுத்தது ரொம்ப டைட்டான ஹேர் ஸ்டைல் அப்படின்னா டைட்டான பிரெய்ட்ஸ் போடுறது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகும். ரொம்ப டைட்டாக பண்ணோம்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப மெலிசான ஒன்று தானே. ஸோ ரொம்ப டைட்டாக பண்ணுறதால அதில் நிறைய ஸ்ட்ரெஸ் போய் நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பவுமே ஒரு லூஸான ஹேர் ஸ்டைல் ப்ரிஃபர் பண்ணுங்கள். எந்த லூஸான ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு செட் ஆகுதோ ஸோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து டைரெக்டான சன்ல எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீன் போட்டுப்போம், பட் ஹேருக்கு எதுவும் இல்லை இல்லையா. ஸோ அதனால் ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப டைரெக்டாக ரொம்ப வெயில் அடிக்குது நம்ம அந்த டைமில் வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன் எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்கேல்ப்பில் நிறைய இரிட்டேஷன்ஸ் வரும், ஹேரை ட்ரை ஆகிடும். அதுவும் நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்க பொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரை இன்னுமே கொடுமையாக ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கடைசி டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலிங் த ஏர் ஃபார் மோர் தென் 12 hours. 12 hours மேலே நம்மளோட ஸ்கேல்ப்பில் ஆயில் இருக்கவே தேவையில்லை. ஒரு ஓவர் நைட் வரைக்கும் நீங்கள் சோப் பண்ண வச்சுட்டு மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டே டைமில் 1 to 3 hours வரைக்கும் சோப் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 days நான் கண்டினியூஸாக ஹேரில் வந்து ஆயில் வச்சுருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனால் நிறைய ஆயில் செக்ரேஷன் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் செக்ரெட் ஆகி ஆயில் வந்து ரொம்பவே வேர்ட் ஒன் பண்ணிடும் ஹேர். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட் பொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து ஆயில் அட்ராக்ட் பண்ணி நம்மளோட ஸ்கேல்ப்பில் வச்சுக்கும். ஸோ இதனால் ஸ்கேல்ப்புக்கு தான் ரொம்ப டேமேஜ். ஸோ ஒரு 12 hours வில் பி சஃபிஷியன்ட். அப்படி இல்லைனா 2 to 3 hours வந்து ஒரு டேயில் பண்ணிங்கன்னா அதுவுமே போதுமானது. ஸோ இதுதான் கடைசி பாயிண்ட். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீ பார்த்தவங்களுக்கு ஒரு ப்ரோடிப் சொல்ல போகிறேன். ஸோ ப்ரோடிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஷன் மெத்தட். இது வந்து ஒரு மசாஜ் மெத்தட், இது வந்து ஒரு யோகா போர்ஸும் கூட. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஹேரை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு நம்ம ஹேரை ஃப்ரெண்ட் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் நல்லா மசாஜ் பண்ணணும். இதனால உங்களோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெகுலர் ஹேர் க்ரோத்தை விட ஒரு 1 to 3 inches வந்து உங்களுக்கு அதிகமாக வளரும். ஸோ மந்த்லி ஒரு 2 to 3 inches அதிகமாக்கிறதுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் டெய்லி நைட் இதை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எப்போல்லாம் ஆயில் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ப்ரோ டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஹேர்கேர் டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக்கும் பண்ணிக்கோங்க. ஹேர்கேர் வீடியோவில் பார்ட் 2 வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்ட் 2 வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.